ஏண்டா ஏழு வருத்தவனுங்களா? இன்னைக்கு என்னடா பிரச்சனை? மூக்கைய ஆளுங்க மட்டும் உடைக்க போட மாட்டான். ஏய் நில்லுடா. ஏய் ஏம்பா, முன்னாடி எல்லாம் அடிச்சுக்கிறானுங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்பெல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன் அடிச்சுக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு எப்படியோ சமாதானம் ஆகாம இருந்தானுங்கன்னா கோயில தரக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆமாப்பா, பேசாம நம்ம கண்ணாத்தாவை வட இந்தியாவுக்கு தூக்கின்னு போயிட்டு கண்மாத்தான்னு மாத்திடலாம்ப்பா. மாத்திட்டு பிரசாதத்துக்கு எப்படி சக்கரை பொங்கலுக்கு பதிலாக சப்பாத்தி குருமா கொடுக்கலாமா? ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. ஏம்பா, அன்றைக்கே அந்த தாசில்தார் கொடுக்குறேன்னு சொன்ன காசை வாங்கினேன் ஜெகஜோதியாக வாழ்ந்துருக்கலாம். அவனை தேவையில்லாமல் பாய்ச்சின்னு இருக்கிற மொத்த காசு போய் இன்றைக்கி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற? இதோ பிடிக்கலான்னுக்கிறேன். டேய் ஃப்ராட் பசங்களா? என்னம்மா கூப்பிடுறா. காசு காசுப்பட்டு அந்த கோயிலை மூடி ஊரே கெடுத்து வச்சிருக்கீங்களேடா ஃப்ராடு பசங்களா. எவனை பார்த்தாலும் பாட்டிலும் கையுமா அலையறானுங்க. ஊரை நம்ம கெடுத்தத இவ பார்த்தாலாமா? அவ்வளோ அக்கறை இருந்தா வரும்போது மெட்ராஸ்ல இருந்து நாலு ஃபுல் வாங்கி வர வேண்டியதானே? எத்தாந்துக்கிறியாமா? சீ, யூஸ்லெஸ் ஃபெலோஸ். கண்ணு ஏதாவது உறுத்துதா? அவனுக்கு யாருன்னா ஊர்ல நல்லா இருந்தாதான் கண்ணு உறுத்தும். இப்பதான் ஊரே நாரி கிடக்குது, எப்படி உறுத்தும்? ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு. இல்லையா, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அப்போ உன் கண்ணு ஏன் செவந்து இருக்கு? ஏய், பீடி புடிச்சா வாய்க்கு இருக்கும், ஓவரா சரகடிச்சா கண்ணு செவக்கும். அதுக்கு போய் ஏதோ உளருது. ஏமா, நான் கண்ணாடி போட்டு அழகா இருக்கல, எழு குடுப்பா. உனக்கு கண்ணாடி வேணுமா? கண்ணாடி பாட்டில் தான் ஓடும். சார் நில்லுங்க, என்ன வேணும்? இந்த மெட்ராஸை வந்தவங்களாம் எங்க சார் இருப்பாங்க? அவங்கவுங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. வீட்லையா? இல்லை, இவருக்கு மெட்ராஸை வந்த அம்மா இருக்கு, அதான் செக் பண்ணும். அந்த கேம்ப்ல போய் மருந்து வாங்கிட்டு அப்படியே போயிடுங்க. சார், பால் டாயில குடிச்சதா சார்? என்ன இப்பதான் மெட்ராஸ் ஆயிருந்தீங்க? மெட்ராஸ் ஆகி பயந்து பால் டாயில குடிச்சா இப்படி பண்ண? போய் பத்து நிமிஷம் அது நடிச்சு நிற உள்ள போய் எவனா கண் வலின்னு வந்திருப்பான், செவந்த கண்ணா பார்த்து ஒருத்தனை தூங்கினுவான். டேய், எவ்வளோடா குடிச்ச? காலையில் எட்டு மணிக்கே ஒரு பாட்டில் குடிச்சங்க. ஐயோ, இப்பவே ரெண்டு மணி நேரம் ஆகிப்போச்சே, இனிமே இனிமா செட் ஆகாது. யோ கதிரு, அந்த காங்கயத்தை கரைச்சி எடுத்துட்டு வாயாப்பா. எங்கப்பா போன? வயிற்ற ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. மெட்ராஸ் ஐக்கு மருந்து வாங்கணும், எய்த் அப்படி மெடிக்கல் இருக்கு, அங்கே வாங்கிடு. ஆ, ராமசாமி, நான் உனக்கு என்ன பாத்திரம் பண்ண? யோ, ஃபாரின் சார் குடிக்கிறது முன்னாடி வயிற்ற சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டா போதை சும்மா சுருன்னு ஏறும். நாங்கள் அதுக்கு தான் பா காங்கேய சாணத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிக்கிறோம்பா. பத்து பாட்டில் கூட வாங்கி கொடுப்பா. விடுவிடு, மாட்டு சாணி தானே குடிச்ச, உடம்பு நல்லதான். ஐயோ, காங்கேயன்றது மாடு இல்லைப்பா, இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யற கம்பவுண்டர்ப்பா. எதுக்கு பா தடுக்கிற? உனக்கு இவ்வளோ சரகு தரார, அவர் நீ என்ன கைமாறு பண்ண போற? செய்யணும் சொல்லுப்பா. மேஜர் முறையில் ஒரு நன்றி சொல்லு. அது எப்படிப்பா? உன் கண்ணு அவர் கண்ணோட வச்சு தேய் தேன் தேய்ச்சினா அவர் பாணியில் நன்றி சொல்றதா அர்த்தம். எவ்வளோ நேரம் செய்யணும்? ஒரு பாட்டிலுக்கு ஒரு நிமிஷம் வச்சுக்கோ, எத்தனை பாட்டில் இருக்கோ அவ்வளோ நேரம் தேய். இப்ப பாரு. நன்றிங்க சார். போலாமா? வாங்க. இப்பத்திலிருந்து ஒரு அஞ்சடி நீ தள்ளியே வர. ஏன்பா? என் கைப்பட்டு பாட்டில் வீட்டில் உடஞ்சிட்டா? ஐயோ, நீங்களும் கொஞ்சம் தள்ளியே வாங்க. சமத்துறாங்க.
கண்ணாடி போட்டுக்க. எப்படி பாக்குது? ஐயோ சீரி வரும் காங்கேய கால மாதிரியா இருக்கு. ஏண்டா கண்ணாத்தாளோட கலியுக தூதுவண்டா நானு? என் கண்ணை எப்படி பண்ணிட்டீங்களே, இனிமே நான் எப்படி பார்ப்பேன்? கண்ணு நல்லா தெரியும் போது மட்டும் நீ என்ன நல்லதை பார்த்து கிழிச்ச? கொதிகிற சாராயத்தையும் குளத்துல குளிக்கிற பொம்பளையும் தானே பார்த்துட்டு இருந்த? தண்டோராகார ஊர் மக்களை கூட்டினு வரா. ஐயோ ஊர் ஜனங்களை கூட்டினு வரானா? முக்காவாசி கண்ணு போயிடுச்சு போல, பதறாத தனியா தான் வரா. பரத சத்தம். அப்ப அது யாரு? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. இது எங்க கத்துக்கணும்? ஐயோ ஐயோ Dubai. He deserves one of the best dancers award. What do you say, da? இப்படி ஒரு பிறவி கலைஞன குழப்பணம் பார்த்தேனே. I'm sorry. யாரா என் நடு வீட்டில்? டேய் மடியா, கண்ணை திறந்து பாரு, யாருன்னு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏற்கனவே கண்ணாடியை கழட்டி தான் நினைக்கிறேன். அம்மா, யாரா நீ? நான் தான் இவ்வளவு நேரம் உங்க பொண்ணா நினைச்சிருந்தேன். அந்த ஆட்டம் பித்தலாட்டம்.